அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம தமிழ் எளிது தமிழ் இனிது என்ற ஒரு தொடர்ல ஒரு ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதாவது தமிழ் மொழி என்கிற போது நம்ம ஒரு காலகட்டத்துல என்னன்னா அது பயனற்றது என்ற ஒரு நிலைக்கு அந்த குழந்தைகள் மனசுல அது உருவாக்கிட்டாங்க. அதனால வருகின்ற ஒரு தொல்லைகள் என்ன என்று யாரும் உணர்ந்து கொள்வதில்லை. அதாவது ஒரு தாய்மொழியை உணர முடியாமல் இருந்தால் அவருடைய சிந்தனை திறன் குன்றி போகிறது என்பதை யாரும் உணர்வதில்லை. அதனால என்ன செய்யறதுன்னா நம்முடைய சிந்தனை திறனை அதிகரிக்க முடியாமல் எல்லாவற்றையும் மனப்பாடம் சிந்தனையில் நாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். எதையும் புரியாத நிலையில் மனப்பாட சிந்தனையிலே நம்ம பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் ஒரு ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடிய எடுத்துக்கொள்ளுகின்ற நேரம் ரொம்ப அதிகமாக போகிறது. இதனால என்ன செய்யணும்னா, நாம் என்னுடைய பிள்ளை விடிய விடிய படித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. விடிய விடிய படிச்சு ஒரு யூஸ் கிடையாது, பயனே கிடையாது. புரிந்து படித்தாச்சுன்னா விடிய விடிய படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை அல்லது இருமுறை படித்தால் புரிதல் இல்லாத நிலைமை எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் பிழையின்றி எழுதவும் இது என்ன, ஒரு திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதை நாம் கையாளுகிறோம். திருக்குறளை படிக்கின்ற போது ஒரு திருக்குறளை நாம் படிப்பதன் மூலம் ஒரு ஆளுமைத்தனை அல்லது ஒரு தலைமை பண்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எதிர்காலத்தில் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அது தவிர எல்லோருமே இதுவரை உள்ள, அதாவது கல்வி என்ற ஒரு நாகரிகம் வந்த காலம் முதலே எல்லோருமே பத்திரிகைகள் படித்து அந்த திறனை மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது ஒரு ஒன்றை வாசிக்கின்ற திறன் இருந்தால், அதாவது தொடர்ச்சியாக வாசிக்கின்ற ஒரு திறன் இருந்தால் உங்களுடைய இதுகள் சிந்தனை திறன் அதிகரிக்கும். அந்த வாசித்துக்கு திறன் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், தேடி தேடி பத்திரிகைகளை படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் ஒரு ஒரு முக்கியமான தளங்களில் பிரதிபலிக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் ஒரு பேச்சு மூச்சற்றவர்களாக ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறதான் செய்து கொண்டிருப்பார்கள், எந்த பதவியில் அமர்ந்தாலும். ஆகவே ஒரு நம்மை தொடர்பு படுத்துகின்ற மேன்மைப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு, மொழியினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே முடியும். ஆகவே தமிழ் மொழி என்பது ஒரு பண்டைய மொழி, காலங்காலமாக ஒரு ஒரு ஊறிப்போனது. நிறைய இலக்கிய இலக்கணங்களை உள்ளடக்கியது தமிழ் மொழி. தொல்காப்பியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பண்டைய இலக்கியங்களை உள்ளடக்கியது. அது வாழ்வியலை சார்ந்தது. மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, எல்லா துறையையும் தொடுகின்றதுதான் தமிழ் இலக்கியம், தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அது மட்டுமல்லாமல் தனித்து இயங்க வல்லது. ஒரு மொழி நிறைய பலரால் பேசப்படுவதும் தனித்து இயங்கக்கூடியதாக இருந்தால் அது அதை புராதனமாக இருந்தால், அதாவது பழமை வாய்ந்ததாக இருந்தால் அது செம்மொழி என்ற அந்தஸ்து கிடைக்கும். அந்த அளவில் நம்முடைய மொழியை செம்மொழி அந்தஸ்து இருக்கின்றது. ஆனால் நாம் பயன்படுத்துகிறவருடைய குறைபாடு, பயன்படுத்துகிறவர்கள் அதை அலட்சியம் செய்ததினால் அந்த மொழி இதுகள் திறன்கள் போயிட்டு. அதை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். சிறு வயதிலேயே நாம் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், சிறந்த பேச்சாளர்களின் உரையை கேட்பதும், பத்திரிகைகளை தொடர்ச்சியாக இடைவிடாமல் படிப்பதும், அப்படி என்றால் அந்த மொழி திறனை அதிகரித்துக் கொள்ளலாம். அப்படி என்று அறிகின்ற போது நாம் தேடுகின்ற ஆற்றல், அறிவியலா இருந்தாலும் சரி, தேடுகின்ற ஆற்றல் வரும். உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வரும். ஆகவே மாணவர்களுக்கு அறிவியல் தமிழ் முழக்கம் என்ற ஒன்றையும், அறிவியல் தமிழ் முழக்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியையும், இது போன்று திருக்குறள் சொல்ல வைக்கிறதும், அதாவது உங்களுடைய உடல் உள்ளம் மேம்படுவதற்காக திருக்குறளை சொல்ல வைப்பதும், மொழியினுடைய அந்த ஒரு தொடரை பெறுவதற்காக தொடர்ந்து பத்திரிகைகளை படிப்பதற்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று வருகை தந்திருக்கின்ற நமதுடைய சிறப்பு விருந்தினர் சிறந்த அனுபவம் பெற்றவர், அதாவது அகில இந்திய வானொலி நிலையத்தில்
ஒரு பணியாற்றி அதனுடைய அதிலிருந்து பணி நிறைவு பெற்றவர்கள் நிகழ்ச்சியினுடைய தலைமையாக இருந்தவர்கள் நிகழ்ச்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைக்குட்பட்டுதான் அந்த நிகழ்ச்சியை அமைப்பார்கள். அந்த ரீதியில் அவர்கள் நிறைய நூல்களை கற்றிருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சமூக தொடர்புகள் நிறைய வைத்திருப்பார்கள். அன்றாடம் வழங்கக்கூடிய செய்திகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து பிழை இல்லாமல் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கின்ற செய்தியை அவர்கள் கூர்ந்து கவனித்து பிழையின்றி அதை ஒளிபரப்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பணியில் இருந்ததுனால் அதனுடைய மொழி திறன் ஆற்றல் பெற்றவர்கள். மட்டுமல்லாமல் அவர்கள் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சிறப்பு. காலையில் தினந்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லி விளக்குகிறார்கள். சொல்லி விளக்குறதே அது நம்ம முகநூல்கள் எல்லாம் பாக்குறோம். அது போன்ற இன்றைய ஒரு தகவல் என்ற அடிப்படையில் அதே பேசுகிறார்கள். இப்படி இன்றளவும் அவர்கள் மொழித்திறனை அதிகரித்துக் கொண்டிருப்பதனால் அவருடைய சிந்தனையும் செயல்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பெரியவர்களுடைய உரைகளை கேட்பதும் பெரியவர்களுடைய சிந்தனைகளை கூர்ந்து கவனிப்பதும் நமக்கு ஆற்றலை கொடுக்கும். அந்த வகையில் வருகின்ற கிளப்பாவூர் சண்முகையா அவருடைய வருகை இன்றைக்கு நமக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இன்றைய நிகழ்ச்சிகளை நமக்கு இந்த அஞ்சனா அஞ்சனா அவர்களிடம் வரவேற்பு சொல்ல கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மிகவும் அற்புதமான ஒரு தினம். ஏனெனில் நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக, அதாவது இந்த ஜூ காணொளி நிகழ்ச்சி மூலமாக பல பல தளங்களை பற்றி நாம் கற்றுள்ளோம். எடுத்துக்காட்டாக அறிவியல், தொழில்நுட்பம் போன்றவற்றை நாம் கற்றுள்ளோம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் நமது தாய்மொழியான தமிழ் மொழியின் எளிமைத்தன்மையும் அது பற்றிய புது கருத்துக்களையும் நாம் கற்கவும். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் நம்மிடம் உரையாட உள்ள திரு கீழப்பாவூர் சண்முக ஐயா, அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருக்கு மிகவும் அனுபவங்கள் உள்ளது. அதனால் இவர் தமிழ் மொழியை நமக்கு சிறப்பாக கற்று தமிழ் மொழியை பற்றி நன்றாக அவர் நம்மளுக்கு கற்றுத்தருவார். இவரை நான் முதற்கண் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நமக்காக ஏற்பாடு செய்த திரு முள்ளஞ்சேரி மு வேலேன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக குமரி அறிவியல் பேரவையோடு இணைந்துள்ள அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாணவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு மிகவும் தமிழை பற்றி, தமிழ் அதன் தொன்மை மற்றும் அதை பற்றியுள்ள புதிய கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்கும். அதனால் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் வெற்றிகரமானதாக ஆக்குவோம். நன்றி. சண்முகையா அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். கடல் அலையில் நடமாடி மெல்லியலார் மெல்லிதழில் நித்தார நகையாகி புல்லாங் குழல் வழியே புகுந்து இசையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலையில் பொருளாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் இயக்கும் கலையான சொற்பொருளே தாயே தூய தமிழ் தவமே அற்புதங்களான தமிழ் ஆக்கி படைக்க என்னை ஆளாக்கி விட்டவளே அன்பு மகன் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமுபகை செய்தல் வேண்டும் என்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அந்த வழியில் தேமதுர அறிவியல் ஓசை உலகமெல்லாம் பரமுபகை செய்தல் வேண்டும் என்ற முழக்கத்தை மையமாக கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் குமரி அறிவியல் பேரவை மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. நாளைய உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழக்கூடிய மிகச்சிறந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு நாற்றங்கால் போல இந்த குமரி அறிவியல் பேரவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அறிவியல் பேரவையை நடத்தி வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த விஞ்ஞானி பொறியாளர் மதிப்பிற்குரிய மு வேலையன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இதயம் பூரித்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த அறிவியல் பேரவையை சீரோடும் சிறப்போடும்
எழிலோடும் ஏற்றத்தோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் பூரித்த வணக்கங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காணொளி காட்சியின் மூலமாக நல்ல தமிழ் கேட்பதற்காக ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய இளம் விஞ்ஞானிகளே, உங்களுக்கும் என்னுடைய இதயம் பூரித்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், தமிழ் எளிது தமிழ் இனிது என்ற தலைப்பில் உரையாற்ற வேண்டும் என்று ஒரு அருமையான முன்னுரையை தந்தார்கள். மகாகவி பாரதியை ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைக்கிறாங்க, ஆங்கில வழி கல்வியில படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அவர் போய் படிக்க போறார். படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு அந்த படிப்பு பிடிக்கல. உடனே அவர் தன்னுடைய சுயசரிதையில எழுதுறார், செலவு தந்தைக்கோர் 1000 சேர்ந்தது, தீதனுக்கு 1000 சேர்ந்தன, நலமோர் 8 கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். என்னை வந்து தமிழ் வழியில படிக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும், என்னை போய் ஆங்கில கல்வியில படிக்க வைக்கீங்க, இதனால எங்க அப்பாவுக்கு வந்து செலவு அதிகமாகுது, எனக்கு நிறைய தீமை வருது, இதனால எந்த விதமான நலனும் எனக்கு கிடைக்கவில்லை, இதை 40,000 கோயில போய் நான் சத்தியம் பண்ணதுக்குனாலும் தயாராக இருக்கிறேன் என்று பாரதி தன்னுடைய சுயசரிதையில் சொல்கிறார். நம்முடைய ஐயா வேலையன் அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் சொன்னார், என்னதான் நாம் அறிவியல் படித்தாலும் கூட படித்தவற்றை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய தாய்மொழி என்பது மிக 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 அவசியம். ஒரு நல்ல மலர் இருக்கு, நல்ல பூ, அந்த பூ வந்து மலருது, அது பார்ப்பதற்கு அழகாக இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அல்லது நல்ல மணக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அந்த மலரால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது? அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், இணரூழ்த்தும் மாறா மலரணையர் கற்றது விரிக்குணையாதார் அப்படின்னு சொல்றார். ஒருத்தர் நிறைய படிச்சிருக்கலாம், படித்தவற்றை மற்றவர்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அவர் கற்ற கல்வியினால் எந்த விதமான பலனும் இல்லை என்று சொன்னார். இன்றைய தினம் நிறைய மாணவ கண்மணிகள் நீங்க இருக்கீங்க, இந்த காணொளி காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு நிச்சயம் ஒரு அப்துல் கலாம் போல அல்லது சிவன் போல மிகச்சிறந்த விஞ்ஞானியாக நீங்கள் உலாவரப் போகிறீர்கள். இந்திய திருநாட்டின் பெருமையை உலகமெல்லாம் பரமும் வகை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அறிவியல் பேரறிவாளர்களாக நீங்கள் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கப் போகிறீர்கள். உங்கள் மத்தியில் பேசுவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதற்காக நம்முடைய தாய்மொழியில் நாம் சிந்திக்க வேண்டும்? இப்ப நான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கேன், என்னை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் மார்த்தாண்டத்து ஊருக்காரன் அல்லது வில்லுக்குடியில இருக்கேன், நாகர்கோயில இருக்கேன் சொல்லுவேன். இதே ஆள் நான் இன்னொரு மாவட்டத்துக்கு போனா நான் என்னுடைய ஊரை சொல்ல மாட்டேன், நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் என்று சொல்லுவேன். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னைக்கு போறோம்னு சொல்லுவேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போனோன்ன நான் வந்து நாகர்கோயில்காரன் கன்னியாகுமரி மாவட்டம் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் தமிழ்நாட்டுக்காரன் என்று சொல்லுவேன். இதே இது இன்னொரு நாட்டுக்கு போறேன் அப்படின்னு வச்சுக்குவோம், அப்ப நான் வந்து தமிழ்நாடு அதையெல்லாம் விட்டுருவேன், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். ஆனா இதையெல்லாம் விட்டு ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்குவோம், செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போகும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய மொழியைத்தான் நான் சொல்ல முடியும். ஒரு இனத்திற்கு அடையாளம் என்பது அவர் பேசுகின்ற மொழிதான். மொழியை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், மொழியை நாம் சரியானவில்லை என்று சொன்னால், மொழியை நாம் சரியாக காக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய அடையாளம் என்பது இந்த மண்ணில் இல்லாமல் போய்விடும். எனவேதான் வெளி போல எண்ணி மொழி காக்க வேண்டும் என்று ஒரு திரைப்பட பாடல் கூட வரும், வெளி போல எண்ணி மொழிகாக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு ஒரு பாடல் இருக்கு பாருங்க. நம்முடைய தமிழ் மொழி என்பதை பற்றி பாரதி சொல்லுகின்ற பொழுது, இவள் என்று பிறந்தவள் என்று இயம்ப இயலாதவளாம் எங்கள் தாய் என்று சொல்வாள். நம்முடைய அன்னை தமிழ் மொழிக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும்னு நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்த நம்ம பாடுறோம். அதுல மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லுவார், ஆரியம் போல் கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே எழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆயிரம் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பாடியிருக்கார்.
அப்ப எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மூத்த மொழி நம்முடைய மொழி. அந்த அன்னை தமிழ் மொழியை நாம் பேசுகிறோம் என்பது நாம் செய்த புண்ணியம் என்றுதான் எண்ண வேண்டும். இந்த உலகத்துல மிக பழமையான மொழிகள் என்று ஐந்து மொழியை சொல்வாங்க. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, எபிரேய மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருத மொழி. கிரேக்க மொழி வழக்கை இழந்து விட்டது. எபிரேய மொழி முன்பு போல இல்லை. சமஸ்கிருத மொழியை பேச்சு வழக்கில் பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் தமிழ் மட்டும்தான் இன்று அன்று போல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் வியட்நாம் யுத்தம் நமக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய வேலையன் ஐயா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் கேட்டேன் நான் பேசுறேனே இது யாரு கேட்பாங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஒருங்கிணைப்பாளர்களும் இருப்பாங்க, 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் இருப்பாங்க. நாங்க 10வது வகுப்பு அதுக்கு மேல எல்லாம் எடுக்கல. ஏன்னா 8வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப அற்புதமான பிள்ளைகள், அவங்க தான் இதை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நல்ல கேட்பாங்க என்று உங்களை எல்லாம் ரொம்ப பெருமையாக சொன்னார். அதனால உங்களிடம் பேசுவது என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வியட்நாம் யுத்தம் நடந்தது. வியட்நாமுக்கு அமெரிக்காவுக்கு யுத்தம் நடந்தது. வியட்நாம் மிகச்சின்ன நாடு. அந்த நாடு வெற்றி பெற்று விட்டதாக வரலாறு. உடனே அந்த வியட்நாம் அதிபர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எப்படி வெற்றி பெற்றீர்கள், நீங்கள் என்ன போர் வியூகம் வைத்தீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், தமிழ்நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டை இமய முதல் குமரி வரை கங்கை கொண்டான் கடாரம் வென்றான், ஆரியப்படை கடந்தான் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான், புலி பொறித்தான் கயல் பொறித்தான் வில் பொறித்தான் என்றெல்லாம் பல்வேறு வரலாறுகளை உள்ளடக்கி அந்த தமிழகத்தில் ராஜராஜ சோழன் ஒரு மாமன், அவன் பல்வேறு சண்டைகளை யுத்தங்களை நடத்தி வெற்றி பெற்றவன். அவன் என்ன வியூகம் வைத்தானோ அந்த வியூகத்தை தான் நான் கையில் எடுத்தேன், வெற்றி பெற்றேன் என்று சொன்னான். சொன்னது மட்டுமல்ல, அவருடைய பிரதிநிதி நம்முடைய இந்தியாவுக்கு வந்த பொழுது புதுடெல்லியில் அவர் வாராரு. வந்தவுடனே எல்லாரும் அவரை கூப்பிட்டு போறாங்க, தாஜ்மஹாலுக்கு அங்கங்க குடி போறாங்க. உடனே இவர் சொல்கிறார், இந்த ராஜராஜ சோழன் என்று ஒரு மாமன்னன் ஆண்டானே, அவனுடைய நினைவிடம் எங்கே இருக்கிறது, என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னான். ஒரு வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாய்மொழி தமிழ் அல்ல, ஆனால் இந்த மண்ணை சார்ந்த ஒரு மா மன்னனுடைய வரலாற்றை படித்து அவன் வகுத்த வியூகத்தை வைத்து அந்த நாட்டை ஒரு வெற்றி நாடாக மாற்றி காட்டிய அந்த மா மன்னன் இந்த மண்ணுக்கு வந்தவுடன் முதலில் தஞ்சை சீமைக்கு செல்கிறான், ராஜராஜ சோழனை வணங்குகிறான். என்னுடைய அன்பு குழந்தைகளே, இந்த தமிழ் என்பது, இந்த தமிழ் மரபு என்பது சாதாரணமான மரபு அல்ல. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு 100வது விழா எட்டயபுரத்தில் நடைபெற்றது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எட்டயபுரத்துக்கு போனாங்க. போனவங்க எல்லாம் பேருந்தை விட்டு இறங்கி நடந்து போனாங்க. சோவியத் யூனியன்ல இருந்து ஒரு 3-4 பேர் வந்தாங்க. அவங்க அந்த எட்டயபுரத்தில் இறங்கின உடனே அவங்க காலில் போட்டிருந்த செருப்பை கையில தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டாங்க. எல்லாரும் கேட்டார்கள், என்ன நீங்கள் இந்த செருப்பை தூக்கி கொண்டு நடக்கிறீர்களே? அவன் சொன்னான், இது ஒரு மாபெரும் கவிஞன் பிறந்த புண்ணிய பூமி அல்லவா, இந்த மண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது தெரியுமா? சாதி பிரிவுகளை சாடிய, சமய ஒற்றுமையை நாடிய, ஒன்றே குலம் என்று கூறிய, ஒற்றுமையின் தேவையை ஓதிய, அறிவினை போற்றிய, ஆற்றலினை ஏற்றிய, உழைப்பினை புகழ்ந்த, ஓய்வினை இகழ்ந்த, மூட கொள்கைகளை மறுத்த, மூட மந்திரங்களை வெறுத்த ஒரு மாபெரும் கவிஞனுடைய பூமியில் அல்லவா நாங்கள் வருகிறோம், நாங்கள் செருப்பு போட்டு நடக்க முடியுமா? இது உண்மை நடந்த நிகழ்ச்சி. நான் ஒரு வியட்நாமில் இருந்து ஒருவரை பற்றி, ஒரு சோவியத் யூனியன்ல இருந்து ஒருவரை பற்றி சொன்னதை போல இன்னொருவரை பற்றி சொல்கிறேன். அவர்தான் ஜியூபோ. இந்த கல்லையும் பிசைந்து கனியாக்கக்கூடிய திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் ஜியூபோ அவர்கள். அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் நண்பர் கையில போய் கிடைக்கும். அவர் வாங்கி பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த கடிதம் முழுக்க நனைஞ்சிருக்கு. உடனே நண்பர் என்ன பண்றாரு, திருப்பி கடிதம் எழுதுறாரு. உன்னுடைய கடிதம் கிடைத்தது, சென்ற முறை நீ கடிதம் எழுதும் போது எதுவும் தண்ணி போட்டுடுதா, எழுத்தெல்லாம் நனைந்து போய் இருந்தது. உடனே அவர் மறு கடிதம் எழுதுகிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த திருவாசக வரிகளை உன்னுடைய கடிதத்தில் எழுதுகின்ற பொழுது
என்னுடைய உள்ளத்திலிருந்து பீரிட்டு வந்த அந்த கண்ணீரை என்னால் தடுக்க முடியவில்லை. அந்த கண்ணீர் வெள்ளமென கடிதத்தில் வடிந்தது ஐயா என்று அவர் கடிதம் எழுதினார். இப்படி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய அன்னை தமிழ் அப்படிப்பட்ட ஒரு முன்னை தமிழ், ஒரு அற்புதமான தமிழ். ஐயா சொன்னாங்க தொல்காப்பியர் பத்தி, ஒல்கா புகழ் தொல்காப்பியர். இந்த உலகத்திலேயே மிக மூத்த இலக்கண நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது தொல்காப்பியம் தான். இலக்கணம் என்றால் என்ன? நிறைய இலக்கியங்கள் இருக்கும், அந்த இலக்கியங்கள் எல்லாம் படித்து பார்த்து வரக்கூடிய ஒரு இலக்கண நூல். ஆனால் அந்த நம்முடைய நாட்டின் நிலை என்ன? நம்முடைய கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி கடலிலே ஐயன் திருவள்ளுவர் அந்த மூன்று விரலை காட்டி கொண்டு நிற்கிறாரே, அதற்கு தெற்கே ஆப்பிரிக்க கண்டம் வரை கடல் இல்லாமல் நிலப்பகுதியாக இருந்தது. அதையெல்லாம் நம்முடைய ஆழி பேரலை அடித்து கொண்டு சுருட்டி சென்று அந்த முதல் சங்கமும் இரண்டாம் சங்கமும் அழிந்து எஞ்சிய ஓலைகள் தான் நமக்கு தொல்காப்பியமாக, பத்து பாட்டாக, எட்டு தொகையாக நம்முடைய கைகளில் கிடைத்திருக்கின்றன. தொல்காப்பியர் சொல்வார் அவருடைய நூலிலே, என்ப என்மனார் மூலரி புலவர் யாப்பரி புலவர் அப்படின்னா என்ன சொல்ற அர்த்தம்னா, நான் சொல்லல இத, எனக்கு முந்தைய பல புலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு பழமையான தொல்காப்பியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து எண்ணி பாருங்கள். நம்முடைய மொழி என்பது எவ்வளவு தொன்மையான மொழி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஐயா சொன்னாங்க பேசும்போது, இது தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி, இது உயர்தனி செம்மொழி. உலகத்தில் வேறு எந்த மனிதர்களும் வேறு எந்த மொழியும் வேறு எந்த இனமும் எண்ணாத சிந்தனைகளை எண்ணிய மண் நம்முடைய தமிழகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. எல்லாமே என்னுடைய ஊர், எல்லாரும் என்னுடைய சுற்றத்தினர். இப்ப இந்தியாவில யார் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்தாலும் சரி, அவர்கள் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பதத்தை பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சிந்தனை எப்படி வந்திருக்கிறது இந்த மண்ணுக்கு, எப்படி வந்திருக்கிறது? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு யாரு கால யாரு விழுந்து நீ என்ன செய்யணும், படிக்கணும்ப்பா. படிப்பு ஒன்றுதான் உனக்கு எல்லா விதமான பேதங்களையும் அடித்து நொறுக்கும் என்கின்ற சிந்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் உதித்த சிந்தனை. நல்லது செய்தல் ஆற்றுகிறாயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லப்பா, உபத்திரம் பண்ணாம இரு என்று சொன்னார்களே, அந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது? இந்த மண்ணில் இருந்து வந்த சிந்தனை. 9 நாளி உடுப்பவை இரண்டே, பிறவும் எல்லாம் ஓரக்குமே, செல்வத்து பயனே ஈதல். உன்னிடம் செல்வம் இருக்கிறதா, சேர்த்து வைக்காதே, மற்றவர்களுக்கு கொடு. இப்படி மிக உயர்ந்த சிந்தனைகளை உண்டாக்கிய மொழி, பழமையான மொழி, ஆனால் மிக எளிமையான மொழி. அதுதான் ரொம்ப முக்கியம், எளிமையான மொழி, இனிமையான மொழி. இப்போ நீங்கெல்லாம் அறிவியல், நாளைக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய விஞ்ஞானிகளா வரக்கூடியவங்க. நான் தொல்காப்பியரை பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு பழமையான இலக்கியம். அவர் என்ன சொல்லுதாரு, ஓரறிவை பத்தி பேசுறாரு, இரண்டறிவை பத்தி பேசுறாரு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவை பத்தி பேசுறாரு. மிக எளிமையாக நீங்க மனதில் பதித்துக் கொள்ளலாம். இலக்கணம்னா கடினம் கிடையாது. அவர் என்ன சொல்லுதாரு, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. ஓரறிவு உடைய அந்த உயிர்கள்லாம் என்னாகும்னா அதுக்கு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும், தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். அதான் ஓரறிவதுவே உற்றறிவதுவே. இரண்டறிவதுவே நம்ம முகத்தை நல்லா காம வச்சுக்கோங்க அப்படி நீங்க சொல்லலாம். நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்களே இந்த நூற்பாவை சொல்லலாம். இதுக்கு பேரு நூற்பா என்று பெயர், சூத்திரம்னு சொல்லுவாங்க, நூற்பா என்று சொல்லலாம். ஓரறிவதுவே உற்றறிவதுவே, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, அப்புறம் ரெண்டுக்கு வாங்க இரண்டறிவதுவே. நம்முடைய முகத்துல முதல்ல என்ன இருக்கு, இரண்டறிவதுவே அவற்றோடு நாவே. மூன்றறிவதுவே நாக்கு மேல வாங்க, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே. நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. ஆறறிவதுவே அவற்றோடு மனநே. நேரிதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினர். இப்ப வந்து டார்வின் தான் இந்த பரிணாம கொள்கையை கொண்டு வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
டார்வின் பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, ஆறு அறிவுகளை பற்றி சொல்கிறார். இது கேட்பதற்கு நமக்கு எளிமையாக இருக்கா இல்லையா? அதே மாதிரி மாணிக்க வாசகர் திருகண்ட பகுதின்னு சொல்றார், திருகண்ட பகுதி. அது போல மாணிக்க வாசகருடைய சிவபுராணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்னு சொல்றார். அப்போ புல்லாகி என்று தொடங்குகிறார். நம்முடைய தமிழ் மொழி என்பது ஒரு இலக்கியத்தை படிப்பதற்கே நமக்கு ஒரு ஆயுள் காலம் காணாது. தொல்காப்பியத்துக்கு நமக்கு ஒரு பிறவி வேணும். பத்து பாட்டு, முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் பத்து. பத்து பாட்டை பத்தி இருக்கக்கூடிய இந்த வெண்பா, இது நான் இப்பவும் படிக்கல. நான் எந்த வயசுல படிச்சேன் தெரியுமா? பதினோரு வயசுல படித்தேன். ஆக்கத்துக்குரியவர் என்னுடைய ஆறாவது பாசி. நீங்க நாளைக்கு ஒரு விஞ்ஞானியாக போகிறீர்கள் என்று சொன்னால் அன்று நீங்கள் சிந்திப்பீர்கள், எங்களுடைய வேலையன் ஐயா அவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லாத காலகட்டத்தில் அறிவியல் நுட்பத்தை தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து ஒரு காணொளி காட்சியை உருவாக்கி அதன் மூலம் எங்களை கற்க வைத்தார் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள், நிச்சயம் சொல்லுவீர்கள். நான் இதை சொல்லுகிறேன் பார்த்தீங்களா, முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை வரிசையா சொல்லிட்டு வர மாதிரிங்க பத்து பாட்டு நூல்கள். அதே மாதிரி எட்டு தொகை நச்சினை, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த வயசு உங்களுடைய இந்த எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய இந்த வயது என்பது யாருக்கும் கிடைக்காத பருவம். இதுல நீங்க ஒரு வயசு ஐம்பது வயசு ஆனவர் நாற்பது வயசு ஆனவர் நாற்பது தடவை படிக்கிறத இந்த எட்டாவது வகுப்பு படிக்கும் போது நீங்க ஒரு அஞ்சு தடவை படிச்சீங்கன்னா உங்க மனசுல நல்ல படிஞ்சு. அப்போ பத்து பாட்டுக்கு இந்த பாட்டை படிக்கிற மாதிரி எட்டு தொகைக்கு நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து போங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறங்குன இத்திரத்தில் எட்டு தொகை. அதே மாதிரி பதினெண் கீழ் கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள் ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் வழங்கிய தேவாரம் பனிரெண்டு ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாரிய திவ்ய பிரபந்தம் கம்பனுடைய கம்பராமாயணம் சேக்கிழாருடைய பெரிய புராணம் திருமூலருடைய திருமந்திரம் அந்த பன்னிரு திருமுறைகள் கலிங்கத்து பரணி சிற்றிலக்கியங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இப்படி தமிழ் மொழியை நாம் பார்க்க 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 அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக இந்த இலக்கிய வளம் செழித்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம என்ன செய்யறோம், தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கிறோமா? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன்மந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடன்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னார் மகாகவி பாரதர். சாதாரணமா அவர் பாடுவாரா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடுகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மொழியை நாம் சிதைக்கலாமா அல்லது அந்த மொழி அழிவதற்கு நாம் துணையாக இருக்கலாமா? நிச்சயமாக இருக்க முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, லைசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், லைசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம உரிமம்னு சொல்ல முடியாதா? மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னு சொல்ற மருந்தகம்னு நல்ல தமிழ்ல சொல்லலாம். டீ ஸ்டால் தேநீர் கடை இனிய தமிழ் இருக்கும் பொழுது எதற்கு நம்முடைய ஆங்கில கலப்பு? சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம், பல்பொருள் அங்காடி, சினிமா தியேட்டருங்கிறோம் அதை திரையரங்கம் என்று சொல்லலாம், சலூன் முடி திருத்தகம்னு சொல்லலாம், ஹோட்டல் உணவகம்னு சொல்லலாம், லாட்ஜ் தங்குமிடம், பிரஸ் அச்சகம் என்று சொல்லலாம், ரெக்கார்டிங் சென்டர் பாடல் பதிவகம். அதனால கூடுமானவரை நாம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய அன்னை தமிழை பிற மொழிகளின் கலப்பில்லாமல் நான் பேசுவதற்கு முயற்சி செய்வேன், எழுதுவதற்கு முயற்சி செய்வேன் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். யாராவது ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருத்தர் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுகிறாரா? அல்லது ஒரு மலையாளம் பேசக்கூடிய ஒருத்தர் மலையாளம் பேசுறத பார்த்தா அவர் வேற மொழியை இந்த மலையாளத்தில் கலந்து பேசுகிறாரா? தெலுங்கில் பேசக்கூடியவர் வேறு மொழியை கலந்து பேசுகிறாரா? ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம்,
இந்த மொழியை சிதைக்கக்கூடிய அளவிற்கு வேறு மொழிகள், ஆனால் மற்ற எந்த மொழியிலும் இல்லாத அளவிற்கு சொல் வளம் மிக்க மொழி நம்முடைய மொழி. வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட்டர் ஃபால்ஸ்னா என்ன? அவன் என்ன செய்தான்? நீர்வீழ்ச்சிங்கிறான். நீர்வீழ்ச்சி அல்ல, வாட்டர் ஃபால்ஸ் என்ற ஆங்கிலேயன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய தமிழ் நாட்டில் என்ன இருக்கிறது? அருவி என்று ஒரு அழகான சொல் இருக்கு. அந்த சொல்லை நாம் படிக்கலாம். இப்ப நீங்க 8வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, படிக்கின்ற உங்களுக்காகவே மிக மிக அருமையான விஷயங்களை அவ்வை பெருமாட்டி அன்றே நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம நிறைய பெரிய பெரிய விஷயத்தை வந்து நாம படிப்பதற்காக ரொம்ப முயற்சி செய்யக்கூடாது. தமிழ் மொழியில விடுகதைகள் இருக்கு, நிறைய விடுகதைகள் இருக்கு. அந்த காலத்துல விடுகதைகள் எல்லாம் பேசுவாங்க, அது எளிமையாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும். இன்னைக்கு விடுகதை யாருமே பேச மாட்டேங்க. விடுகதைகள் நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு 25,000-30,000 விடுகதைகள் இருக்கும். நம்முடைய தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல்னு சொல்றாரு. அந்த பிசின்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு பெரிய இலக்கிய வகையா இருந்தது. ஆனா அந்த இலக்கிய வகை இப்ப நம்மை விட்டு சென்று விட்டது. அந்த இளம் குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தில் அந்த விடுகதை இலக்கியம் வரணும். நான் ஒரு ஒரு கேள்வி கேட்க, அடிமலர்ந்து நுனி மலராத பூ, அடிமலர்ந்து நுனி மலராத பூ அப்படின்னா யாருக்கும் சொல்ல முடியுமா? அடி மலர்ந்திருக்கும், நுனி மலராது. வாழைப்பூ அனலிலே பிறப்பாள், ஆகாயத்திலே பறப்பாள். அனலிலே பிறப்பாள், ஆகாயத்திலே பறப்பாள். புகை உரிக்க உரிக்க தோல், என்னது? வெங்காயம். உயிர் இல்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்கிறார். ஒரு அருமையான விடுகதை. உயிர் இல்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்கிறார். யாரு? தராசு. தராசு அரைச்சது முளைக்கும், பொறிச்சது நடக்கும். என்னன்னு தெரியுமா? அரைச்சது முளைக்கும், பொறிச்சது நடக்கும். இதுதான் நான் சொல்றேன், தமிழ் எளிமையானது இனிமையானது. அப்ப அந்த இனிமை தமிழ் மொழியை இளம் உள்ளங்களில் நாம் உணர்த்த 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 தான் அந்த மொழி வளர முடியும். அரைச்சது முளைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பருத்தி கொட்டையை அரைக்கும், அதை திருப்பி பூமியில போட்டா முளைக்குமா முளைக்காதா? கண்டிப்பாக முளைக்கும். பொறிச்சது நடக்கும் அப்படின்னா கோழி முட்டையை பொறிக்கும், அது நடக்கா நடக்கலையா? ஊருக்கெல்லாம் ஒரே கூரை அப்படின்னு ஒரு விடுகதை இருக்கு. அது என்னது? வானம். ஊழையிடும் ஊரை சுமக்கும், ஊழையிடும் ஊரை சுமக்கும் தொடர் வண்டி ரயில். இப்படி இந்த விடுகதை இலக்கியம் இருக்க, இதே இந்த விடுகதைகளை நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டுல இருக்கும்போது இந்த விடுகதைகள், நிறைய விடுகதைகளை நீங்கள் சொல்ல 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 நம்முடைய தமிழ் உணர்வு என்பது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை பாற்றல் என்பது பெருகுவதற்கு அது பயன்படும். நிறைய பழமொழிகள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, அகப்பை அறுசுவை அறியுமா? அகப்பை நம்ம சாப்பாட்டுல போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு சுவை தெரியுமா? அகப்பை அறுசுவை தெரியுமா? அரைத்த மாவையே அரைக்கிறான், கறந்த பால் காம் ஏறுமா? இப்படி பழமொழிகள் அப்படின்னு சொன்னா அது ஒரு 50,000 பழமொழிகள் இருக்கு. விடுகதைகள்னா அது ஒரு 20,000-க்கும் மேற்பட்ட விடுகதைகள் இருக்கு. நாங்க பாடத்துல படிக்கும்போது, பள்ளியில படிக்கும்போது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய ஒரு பாட்டு இருந்து, ஒரு அருமையான பாட்டு இருக்கு. பாட்டியின் வீட்டு பழம்பானை, அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வழியோடு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து நல் தின்றதடா, உள்ளே புகுந்து நல் தின்று தின்று வயிறு ஊதி பெருத்து படைத்ததடா, மெல்ல வெளியில் வருவதற்குள் ஓட்டை மெத்த சிறிதாகி போச்சுதடா. ஒரு ஒரு பெரிய நெல் பானை, அதுல ஒரு சின்ன ஓட்டை இருந்தது, அதுக்குள்ள ஒரு எலி போயிடுது. அந்த போன எலி இருக்குல்ல, அது நெல்ல தின்னோட வயிறு பெருசாயிடுது, வெளியே வர முடியல. கடைசியில என்னாச்சு? அந்த பானையின் காலை திறந்தவுடன் இந்த பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கண்டதடா, ஓடிப்போய் கவ்வியே சென்றதடா. கடைசியில அவர் முடிப்பார், அதுதான் கள்ள வழியில் செல்பவரை எமன் காலடி பற்றி தொடர்வானடா, உள்ளபடியே நடப்பவர்க்கு தெய்வம் உற்ற துணையா. இப்படி நிறைய கதைபொதி பாடல்கள் தமிழ் மொழியில் இருக்கிறது. கதைபொதி பாடல்கள் இருக்கிறது, விடுகதைகள் இருக்கிறது, பழமொழிகள் இருக்கிறது, சின்ன 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 விஷயங்கள் இருக்கு. ஔவையார் இந்த குழந்தைகளுக்காகவே அழகாக பாடினார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்,
போகாத இடந்தனிலே போக வேண்டாம். இதெல்லாம் நான் சின்ன வயசுல படித்தது. அதே இத பாரதி என்ன சொல்றான், அச்சம் தவிர் ஆண்மை தவறே நிகழ்ச்சி ஈகை திறன் சரித்திர தேர்ச்சி கொள். இதெல்லாம் ரெண்டு ரெண்டு சொல்லலதான் இருக்கு. இதெல்லாம் நாம நேரம் கிடைக்கின்ற பொழுது இவையெல்லாம் நாம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். அதனாலதான் பாரதியார் என்ன பண்ணார்னா, மக்களுக்கு மிகச்சிறந்த சந்தத்திலேயே அவர் பாடல் எழுதினார். ஒரு கோயில்ல கும்மி பாட்டு பாடுவாங்க, கும்மி பாட்டு, ஆன வாரத பாருங்கம்மா, ஆன அசஞ்சு வாரத பாருங்கம்மா, கும்மி பாடுவாங்க. அந்த முளைப்பாரியை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்துக்கு போகும்போது அந்த கும்மி பாட்டை பாடுவாங்க. தான தன்னண்ண தன்னானே, தன தான தன்னண்ண தன்னானே, தான தன்னண்ண தன்னானே, தன தான தன்னண்ண தன்னானே, ஆன வாரத பாருங்கம்மா, ஆன அசஞ்சு பாருங்கம்மா, இத அப்படியே எடுத்து போடுறான். கும்மிய கை நன்மை கண்டோம் என்று கும்மியாடி, ஏட்டையும் தோடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடன்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே, அப்படி இசைப்பொதி பாடலா கொண்டு வந்தான். அந்த அந்த சந்தத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு வீரம் வரும். அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, இச்சகத்திலோரெல்லாம் எழுந்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. எவ்வளவு பெரிய வீரமான பாட்டு. அதனால தமிழ் மொழியில நீங்க எதை படிக்கிறீர்களோ அதை மனசுக்குள்ள படிக்காம வாய் விட்டு சத்தமாக படிக்க வேண்டும். நான் ஆறாவது வகுப்பு படிக்கும் போது முதல்ல போன உடனே ஆறாவது வகுப்பு தான், நீங்க எட்டாவது வகுப்பு வந்துட்டீங்க. ஆறாவது வகுப்பு படிக்கும் பொழுது முத முதல்ல நாங்கள் வகுப்புக்கு போனோம்னு எங்க தமிழ் ஆசிரியர் என்ன செய்வார்னா, தமிழ் எழுத்துக்கள் 247 சொல்ல சொல்வார். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது, அப்போ அது ஒரு 216. அப்புறம் ஆயுத எழுத்து 1, 247 எழுத்தையும் சொல்லணும். உயிரெழுத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குறில் நெடில் இருக்கு, ஆஇ ஊஏ ஓ குறில் நீதியான என்னது நெடில். அதே மாதிரி மெய்யெழுத்து அப்படின்னு சொன்னா அது மூணு இருக்கு, வல்லினம் மெல்லினம் இடையினம். கசட தவற வல்லினம், ஏன நமன மெல்லினம், எரல வளள இடையினம். இதோட அவர் விட மாட்டார். எப்படி சொல்லணும் தெரியுமா, கசட தவற கிசடி திபிரி குசுடு துபுரு கெசட தபரே கொசட தோபரோ எங்கன நம்மன இங்கினி நிம்மினி நுமுனு நுமுனு எங்கனே நிம்மனே எரல வளள இருளி விழிலி உருளு உழுளு எரலே வளளே யொரல உழலோ. இது வந்து குரில். இதே மாதிரி நெடிலுக்கு சொல்லணும், ஆவண்ணா ஈ அண்ணா ஊவண்ணெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த நெடிலுக்கு சொல்லணும். அப்படி சொல்ல 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 நம்முடைய உச்சரிப்பு சரியாக வரும், ஒலிப்பு முறை நமக்கு சரியாக இருக்கும். தமிழ் மொழியில தப்பு தப்பா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, தப்பா போயிடும். ஒருத்தர் பேசினாரு ஒரே கைத்தட்டல் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் பேசினாரு ஒரே ஒரு கைத்தட்டு மட்டும் விழுந்ததுன்னு அர்த்தம். ஆனா அதை கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க, ஒருத்தர் பேசினாரு ஒரே கைத்தட்டல், ஒரே கைத்தட்டல் அப்படின்னு என்ன அர்த்தம், அது ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர் கைத்தட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்க வந்து கணக்கே பார்க்க முடியாது. லேசா இழுத்தா அந்த மொழியினுடைய தன்மை வந்து மாறி போயிடும். யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை, ஓடுகிற நரியிலே ஒரு நரி கிழநரி, கிழநரி தலையிலே ஒரு பிடி நரைமை. இப்ப யாராவது சொல்லி கொடுக்காங்களா, இப்படி விடுகதைகளை சொல்லிக் கொடுக்காங்களா, பழமொழிகளை சொல்லி கொடுக்காங்களா, எளிமையான ஆட்சி சூடியை சொல்லி கொடுக்காங்களா, ஒன்றை வேந்தனை சொல்லி கொடுக்காங்களா, எவ்வளவு நல்ல கதைகள் இருக்கு அதையெல்லாம் சொல்லித்தராங்களா, ஒண்ணுமே இல்லை. இப்ப போன உடனே என்ன நடக்கு, ரெயின் ரெயின் கோயவே கம் எகைன் அனதர் டே லிட்டில் ஜானி வான்ஸ் டு பிளே, வரக்கூடிய மழைய போனா சின்ன குழந்தைகள் ரெயின் ரெயின் கோயவேன்னு சொன்னா மழை ஓடியில போயிடும். ரெயின் ரெயின் கம்மவேன்னு பாடணும், கோயவேன்னு பாடினா எப்படி இருக்க முடியும். ஆனா அதுக்கு இணையான எளிமையான தமிழ் பாடல்கள் இருக்கு, பச்சை கிளியே வா வா வா, பாலுஞ்சோறும் உண்ணவா, கொச்சி மஞ்சள் பூசவா, கொஞ்சி விளையாடவா,
பைய பைய பறந்துவா, பாடி பாடி கழித்துவா, கையில் வந்து இருக்கவா, கனி அருந்த ஓடிவா. எவ்வளவு அருமையான பாடல். தமிழ்ல லேசா ஒரு சின்ன தவறு வந்துட்டு வைங்க, தப்பா பேர் இவன் அல்ல கவிஞன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனே இவர் சொல்றாரு இவன் நல்ல கவிஞன். அவர் என்ன சொல்லுறாரு இவன் கவிஞன் அல்ல அப்படிங்கிறதுக்காக இவன் நல்ல கவிஞன். அவர் என்ன சொல்றாரு இவன் நல்ல கவிஞன் என்று சொல்றார். இன்னொன்னு சொல்லுதம் பாருங்க, 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமா? 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமா? அதை சரியா நிறுத்தி சொன்னா ஒருத்தர் என்ன சொல்லுறாரு 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் தானே பாரு. இன்னொருத்தர் சொல்லாரு தப்பு, லாபம் இல்ல நஷ்டம். எப்படி 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமா? நஷ்டமா தானே வர முடியும். ஆக தமிழ் மொழியில இது மாதிரி இருக்கு. பழம் அப்படிங்கிறதுக்கு நான் வாழைப்பழம் அப்படின்னு சொன்ன வாழைப்பழம் அப்படின்னா என்னத்துக்கு ஆகும்? வாழைன்னா வாழ், பழம்னா பழம், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த காலத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்க? அடுப்பில் எரிவது கறி, அன்னை சமைப்பது கறி, காட்டில் வாழ்வது புலி, வீட்டில் கரைப்பது புளி. அப்ப அந்த லாலா ஒழிப்பு, அந்த ஒழிப்பு முறைக்கு பார்த்தீங்கன்னா அதை ஒலிங்க ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றத ஒழிக்கணும்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதை ஒழிச்சு கட்டிட வேண்டியதான். ஒழிக்கணும்னா மறைச்சு வைக்கணும்னு அர்த்தமாயிரும். ஒழிப்பு ஒழிப்பு ஒழிப்பு, ஒழிப்புனா உச்சரிப்பு, ஒழிப்புனா மறைப்பு, ஒழிப்புனா ஒழிச்சு கட்டுறது. ஆக தமிழ் மொழி என்பது மிக எளிமையான மொழி, இனிமையான மொழி. ஆனா சரியான முறையில நம்ம பயன்படுத்தாம போயிட்டா தவறா போயிடும். உயிர் வழியை போக்கும் உயர் வழி உயிர் வழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல 3 லாபம் இருக்கு. உயிர் உயிர் வழி, உயிருக்கு ஏற்படக்கூடிய வழி துன்பத்தை போக்கக்கூடிய உயர் வழி. உயர் வழின்னா சிறந்த வழி, உயிர் வழி, வழின்னா காற்று ஆக்சிஜன் அப்படிங்கறதுதான் உயிர் வழின்னு சொல்றோம். அப்ப வழி 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 இது நமக்கு சொல்ல முடியலன்னா ஒருத்தர் மிகப்பெரிய தமிழ் அறிஞரா இருக்காரு, அவருக்கு போய் அந்த உச்சரிப்பு சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது மொத்தமே அவர் படிச்சதெல்லாமே வீணா போயிடும். நான் கடைக்கு போனேன் அப்படின்னா என்னத்துக்காகும்? ஆக ஒலிப்பு என்பது கூட தமிழ் மொழியில் நாம் சிறப்பாக கவனிக்க வேண்டும். அவற்றையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய மிக அருமையான பருவம் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த பருவம் தான். ஒரு கவிஞர் நீங்க எழுதி பார்க்கலாம், நீங்க சின்ன சின்ன கவிதைகளா எழுதி பார்க்கலாம். ஒருத்தர் பறையை அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, பறையை அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு ஒரு கவிஞர் எழுதுறான், அவங்கள மாதிரி ஒரு கவிஞர் எழுதுறான், ஒரு சின்ன பையன் தான் கவிஞர் எழுதுறான். தலைமுறை கோபம் தலைமுறை கோபம் அடி விழ விழ அதிரும். எவ்வளவு அருமையான விஷயம். கல் மனசுக்காரர்கள் வீதியில் கிடக்கிறது ஞானம் அதே புத்தக கடை. இப்படி சின்ன 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 விஷயங்களா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார் இருந்தார். இந்த கணிகண்ணனை அந்த காஞ்சிபுரத்தை ஆண்ட அரசர் வந்து பாக்குறார். அரசர் வந்து பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்னைய பத்தி ஒரு பாட்டு பாடுங்கிறாரு. கணிகண்ணன் சொல்றான் நான் கடவுளை பத்தி தான் பாடுவேன், உன்னைய பத்தி பாட மாட்டான், ஊரை விட்டு ஓடடாங்காரு. உடனே இவன் வந்து தன்னுடைய குருநாதர் திருமழிசை ஆழ்வார்கிட்ட வந்து சொல்றான், உன்னை திருமழிசை ஆழ்வார் ஒரு பாடல் பாடினார், யாரை பத்தி? அந்த விஷ்ணு திருமாலை பத்தி பாடினார், திருமால்கிட்ட பாடினாரு. என் சீடன் கணிகண்ணன் போகின்றான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணி உடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீ உந்தன் பயனாக பாய் சுருட்டி கொள். கடவுளே என்னுடைய தொண்டன், அவன் தமிழ், என்னுடைய தமிழுக்கு அவன் அடிமை, அவன் அந்த மன்னன் இந்த ஊரை விட்டு துரத்துகிறான் என்று சொன்னால் நான் அவனோடு செல்லுகிறேன், நீயும் என்னோடு வா என்று சொன்ன உடனே இறைவன் அவர் கூட புறப்பட்டு போயிட்டான் என்பது வரலாறு. இறைவன் தமிழோடு இணைந்தவன், நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் காண் அப்படின்னு நாவுக்கரசர் பாடுறார். இறைவனே தமிழ் சங்கத்திற்கு தலைமை ஏற்றவன். அந்த இறைவனையே பார்த்து சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் ஏது குலம் என்று கேட்டவர் நக்கீரன். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் என்று அந்த மன்னனிடம் சொன்னவர் திருநாவுக்கரசர்.
ஏமாப்பும் பிரியடியும் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை என்று சொன்னார். பாரதி அதை பார்த்துதான் சொன்னார், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று சொன்னார். நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று சொன்னார். அவ்வளவு மிகச்சிறந்த மொழி, தொன்மையான மொழி, உன்னத மொழி, உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி, தனித்த மொழி, பல தம் மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய மொழி, மிக ஒப்பற்ற மொழி, உலகையே இணைக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனைக்குரிய மொழி, அந்த மொழி நம்முடைய தாய்மொழி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? அப்ப அந்த மொழியை காப்பதற்கு நான் என்னை இணைக்க வேண்டாமா? நரம்பெல்லாம் உரம்பெய்த செந்தமிழுக்கு ஒன்றின்கு நேர்ந்ததென உரைக்க கேட்டால் நரம்பெல்லாம் இரும்பாகி நனவெல்லாம் உணர்வாகி நன்னீடீரோ என்று சொன்னார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் பாரதிதாசனார் பாட்டெல்லாம் நம்ம சத்தமா பாடினாலே போதும், நமக்கு கவிதை வந்துவிடும். மனப்பாடம் ஆகணும், சில விஷயங்களெல்லாம் இந்த வயசுல மனப்பாடம் பண்ணணும். இந்த பருவம் கிடைக்காத பருவம். நான்லாம் 8வது வகுப்பு 9வது வகுப்பு 10வது வகுப்புல படிக்கிறதான் இப்ப எனக்கு நிறைய ஞாபகம். பாரதிதாசனா ஒரு பாட்டு புரட்சி கவியில் வரும், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கியனல் கால்வாயும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் தோள்களெல்லாம் எவரின் தோள்கள், கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை. இப்படி நம்ம சத்தமா படிச்சுக்கிட்டே போகணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். எனவே நீங்கள் மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களாக வரப்போகிறீர்கள். நாளைய உலகம் உங்கள் கைகளில் இருக்கிறது. இந்த மண்ணுக்கு மகத்தான கண்டுபிடிப்புகளை தரக்கூடிய ஒரு பேரறிவாளர்களாக நீங்கள் வெளியே கிளம்ப போகிறீர்கள். நீங்கள் இந்த அன்னை தமிழை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். ஏனென்றால் அறிவியல் சிந்தனைக்கு களமாக அமைப்பது, நீங்கள் முதலில் சிந்திப்பது தாய்மொழியில்தான். நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு அள்ளி தருவதற்கு களமாக அமைப்பது நம்முடைய அன்னை தமிழ் மொழி. நீங்கள் மேடையில் அஞ்சாமல் நிறந்தினிடு சொல்லுகின்ற ஆற்றல் பெற்றவர்களாக திகழ்ந்தால் நிச்சயமாக நாளை உலகை ஆளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நீங்கள் வர முடியும். எனவே நீங்கள் அன்னை தமிழை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இருத்தி கொள்ளுங்கள். கற்கின்ற இருபாலிர் தமிழ்நாட்டின் கண்ணப்பீர், கனி இருக்க நிற்கின்ற நெடுமரத்தில் காய்கவர எண்ணாதீர், பேச்சாலும் எழுத்தாலும் பாட்டாலும் கூத்தாலும் பிறர்வக்க ஓச்சுகவே மணிமுரசு, ஓச்சுகவே மணிமுரசு. நீங்கள் செல்லும் துறையெல்லாம் இந்த மண்ணின் பெருமையை உங்களுக்கு இந்த பாடகத்தை அள்ளி தரக்கூடிய அந்த வேலை போல, சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்ற அறிவியல் செய்திகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல தலைமுறையாக நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும். கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை, இகழ்ந்தவர் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு, நம்பினை பகல் நினை நள்ளிருள் என்றே, சிம்புட்பறவைகளே சிறையை விரியுங்கள் எழுங்கள் பரங்கள் எதிர்காலம் எமது என்று கூவுங்கள். நன்றி, வணக்கம்.